வேதா தமிழ் அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சங்களோடு தான் இறைவன் அருளிற்காரு. அது மாதிரி கார்த்திகை மாதத்துக்கும் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. கார்த்திகை மாத சிறப்பம்சங்கள் பற்றியும் திருவண்ணாமலை மகாதீபம் பற்றின சில விஷயங்களையும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம்னாலே கார்த்திகை தீபம் தான் எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வரும். கார்த்திகை மாதங்களில் வர ஒவ்வொரு திங்கட்கிழமைகள்லையும் வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி விளக்கேற்றுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப விசேஷமானதும் கூட. கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்ற ஒரு டவுட்டு எல்லோருக்குமே இருக்கும். சாதாரண பஞ்சுத்திரி நல்லெண்ணெய் பயன்படுத்தி ஏற்றலாம். அதுவும் ஏதாவது ஒரே ஒரு விளக்காவது நெய் விளக்காக ஏற்றுறது ரொம்பவே நல்லது. தீபம் ஏற்றுற நேரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கார்த்திகை மகாதீப நேரம் மாலை 6 மணி அப்படின்றதுனால அந்த டைமில் நம்ம வீட்டில் விளக்கேற்றுறது ரொம்பவே நல்லது. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் வர துவாதசி தினத்தில் நாம் ஒருத்தருக்கு அன்னதானம் செஞ்சால் கங்கை கரையில் 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்ச புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதனால் கார்த்திகை மாதம் முழுவதும் வீட்டில் விளக்கேற்றி சுவாமி தரிசனம் செய்கிறது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்சம் நம்மளால் எவ்வளவு பேருக்கு அன்னதானம் செய்ய முடியுமோ அவ்வளவு பேருக்கு அன்னதானம் செய்யலாம். சரி, டெய்லி தீபம் ஏற்ற முடியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் டெய்லி தீபம் ஏற்ற முடியல அப்படின்ற போது குறைந்தபட்சம் கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்காவது வீட்டில் தீபம் ஏற்றி விளக்கேற்றி சுவாமி தரிசனம் செய்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக கார்த்திகை தீபம்னாலே திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய தீபம் தான் எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு அங்கே ஏற்றக்கூடிய தீபம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். தீபத்தை பற்றி சொல்லும்போது 2 இருக்குங்க. ஒன்று பரணி தீபம், இன்னொன்று மகாதீபம். பரணி தீபம், இதை ஏன் பரணி தீபம் சொல்கிறாங்க அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் வர பரணி நட்சத்திரத்தில் இந்த தீபம் ஏற்றப்படுறதுனால இதை பரணி தீபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாலை 5 மணிக்கு 5 அகல் விளக்குகளால் இந்த தீபம் ஏற்றப்படுது. சரி, பரணி தீபம் எப்போ ஏற்றப்படும், மகாதீபம் எப்போ ஏற்றப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீப திருநாள் அன்னைக்கு அதிகாலையில் மலையடிவாரத்தில் ஏற்றக்கூடிய தீபத்தை பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாலையில் மலை உச்சியில் ஏற்றக்கூடிய தீபத்துக்கு மகாதீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரணி தீபத்தில் கரெக்டாக ஏன் 5 விளக்குகள் ஏற்றுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்ற 5 தொழில் புரிந்த இறைவனோட 5 திருமுகங்களை குறிக்கிற மாதிரி இந்த முறையில் அங்கே விளக்கு ஏற்றப்படுது. சரி, மலை உச்சியில் ஏன் தீபத்தை ஏற்றுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் அக்னி பிளம்பா நெருப்பா மலையில் நிற்கிறார் அப்படின்ற ஐதீகம் இருக்குது. அதனால் மலையில் தீபம் ஏற்றப்படுது. அந்த தீபம் ஏற்றக்கூடிய மலையானது 2668 அடி உயரம் கொண்டது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். எதில் தீபம் ஏற்றுவாங்க அப்படின்னு கேட்டால் செம்பு இரும்பு கொப்பரையெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்ச கொப்பரையில் இந்த தீபமானது ஏற்றப்படுது. இந்த தீபத்தை ஏற்ற பயன்படுத்தப்படுற கொப்பரையை பற்றி சில விஷயங்களும் இருக்குங்க. இந்த கொப்பரையை 1668 பிரதானி வேங்கடபதி ஐயர் அப்படின்றவர் வெண்கல கொப்பரையாக செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 1991 இரும்பினால் செய்யப்பட்ட கொப்பரையை தான் இன்னி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நல்ல நாளில் திருக்கார்த்திகை தீபத்தை ஏற்றுவாங்க. இந்த வருஷத்துக்கான திருக்கார்த்திகை தீபம் கொடியேற்றத்தோடு தொடங்கி நல்லபடியாக நடந்துட்டு வருது. கொடியேற்றம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் சன்னதி பக்கத்தில் இருக்கிற 64 அடி உயரம் இருக்கிற தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் நடந்தது. வருஷம் கார்த்திகை தீப திருவிழாவுக்கான லட்சக்கணக்கான மக்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் கூட வருவாங்க. ஆனால் இந்த வருஷம் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கார்த்திகை தீப திருவிழாவில் பக்தர்கள் கலந்துக்க தடை விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதனால் இந்த வருஷம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கடந்த 20ஆம் தேதியன்று கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கி ஒரு சில கட்டுப்பாடுகளோடு தான் நடந்துட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கட்டும். இது மாதிரி மேலும் பல அரிய தகவல்களை தெரிஞ்சுக்க வேதா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.